வணக்கம் மக்களே, நானும் உங்கள் மனவேல் எம்எஸ். இங்கே இப்போ பார்க்கக்கூடிய நபருடைய பெயர் பார்த்தீங்கன்னா தனிஸ்லாஸ். ஆனால் இவரை மணப்பாடு மக்கள் செல்லமாக கூப்பிடக்கூடியது சுங்காமுரி தாத்தா. ஸோ அப்படி தான் கூப்பிடுவாங்க. இவருக்கு எதுக்காக இன்றைக்கி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா 75 ஆகுது. ஸோ இந்த வயசுலையுமே தன் உழைப்பால் தான் தன் வாழ்நாளை கடத்திட்டு வராங்க. தினசரி பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி தான் இந்த, அதாவது கரைப்பகுதிகளை இந்த மாலை வெட்டக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு போயிட்டு வரக்கூடிய படகுகளில் மீன்கள் அதிகமாக பட்டிருந்தால் அந்த படகுகளில் உள்ள வலைகளில் மீன்களை பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. அதாவது 75 வயதாகுது. இப்போ இவங்களோட நிலமையை பாருங்கள், கத்தியை கூட ஒழுங்காக பிடிக்க முடியாது. இருந்தாலும் தன் உழைப்பால் தான் வாழணும் அந்த குறிக்கோளோடு இஞ்சி வர வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சுங்காமுரி தாத்தா. இவங்களோட நிலமையை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 வயசில் வந்து இவங்க கடலுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட வயசு 75 ஆகுது. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே வந்து இவங்க கடல் தொழில் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்ககிட்ட பெரிய அளவுக்கு சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ அன்னாடு உழைக்கிறது அன்னாடு அழிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போவுமே அவங்க ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் தன் உழைப்பால் தான் வாழணும். இந்த வலைகளில் உள்ள மாலை வெட்டுறது, இந்த படகுகளுக்கு உதவி செய்கிறது, இப்படி இதில் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு போட்டில் வந்து 7000-8000 ரூபாய்க்கு மீன்கள், அதாவது சால மீன்கள்லாம் பட்டிருந்தா இவங்களுக்கு ஒரு 150-200 ரூபா கொடுப்பாங்க. அது போக இந்த மாலை எவ்வளோக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபா. ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோவுக்கு இவங்க வெட்டி எடுத்தால் 100 ரூபா விற்றுருவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட வருமானம் 300 ரூபா. ஸோ 300 ரூபா கிடச்சா அதை வீட்டுக்கு கொடுத்துட்டு இவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்கு எடுத்துகிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அன்னாடு உழைச்சி அன்னாடு செலவு பண்ணுறாங்க. இதே தான் நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லாருமே இப்படி தான் அன்னாடு உழைக்கிறது அன்னாடு செலவு பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் சேமிப்புங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம சுங்காமுரி தாத்தா தான். சரி, இவங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து, அதாவது இவ்வளோ நாள் நான் கண்டிப்பாக இவங்கள எடுத்து போடணும், அதாவது நம்ம கடற்கரைகளில் நம்ம தாத்தா மாருக்கெலாம் ஒரு பேர் கண்டிப்பாக இருக்கும், அந்த பேர்களை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க தாத்தாவுடைய பேர் தான் சுங்காமுரி. ஸோ அதை சொல்லி தான் இவங்களை நம்ம மக்கள் எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவங்ககிட்ட இவங்களோட கஷ்டங்கள், இவங்க கடலில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே போயிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வல்லங்க கட்டுமரம் 20 வல்லங்கள் கட்டுமரங்களை தான் நம்ம மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இதில் தான் இவங்க தொழில் செஞ்சுருப்பாங்க. இவங்களோட தொழில் எப்படி இருந்தது, அந்த நாட்டில் இவங்களோட போராட்டங்கள்லாம் கடலில் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றி எல்லாமே கேட்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே மறக்காமல் மனவயல் எம்எஸ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க என்ற போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சரி சொல்லுங்க, நீங்க எப்போ கடலுக்கு போக ஆரம்பிச்சீங்க, எத்தனை வயசுல போக ஆரம்பிச்சீங்க? 17 வயசுல இருந்து எத்தனை வயசு வரை கடலுக்கு போனீங்க? நான் கடல் போய் ஒரு 5-6 வருஷம் தான் நிப்பாட்டி இருக்கேன். மொத்த அதுல இருந்து போயிட்டேன். சரி, இப்போ வந்தது எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? வலை வெட்டுறது முன்னாடி வேலை வேணும். இதுலயே சாப்பிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு ஏதாவது 100 ரூபாய் வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். சோறு திங்கிற வீட்டுக்கு கொடுத்தேன் தெரியுங்க. இதுல பாக்குற யாராவது உதவி செஞ்சா சந்தோஷம் தானே? வயசு எத்தனை ஆகுது? 75 வயசாயிட்டா? 5 வருஷமா இதே வேலையா பார்த்துட்டு இருக்கீங்க? வலையை வெட்டுறது, நிறைய யாரா வந்தா வலை தெரிவித்து அடையில இருந்து ஒரு வேலையை செய்து முடித்தேன். 150 ரூபா இருந்தான் அந்த அதில் கடந்த சங்க 100 ரூபாய்க்கு விற்றேன். அதில் ஆளுக்கு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 200 ரூபா டெய்லியும் 200 ரூபா 300 ரூபா கிடைக்கல.
நேற்று மக்க சந்திராவுக்கு செய்து கொடுத்தேன், 150 ரூபான்தான். ஞாயிற்றுக்கிழமை சும்மா இந்த மாலை தான் விட்டுருவேன். சரி, இது ஒரு 3 மணி நேரத்துக்கு முடிச்சிருவீங்களா? கடலுக்கு ஒரு பெரியவரும் நானும் தான் சொல்றேன், பெரியவர நான் என்ன காணாவில் இருந்துக்கிறேன், நீம பாரும் அவர் வந்தாரு, அதே வந்து போட்டோம், அடுத்த விளக்காரம் கேட்குறான் உயிரோடு வாரு, உயிரோட போய் சேருங்க. அப்போ அப்படி ஊட்டுக்கோடியாரம் ஊட்டுக்கோடியாரம் ஆத்து வாயிட்ட வரும்போது நான் பெரியவர் கையில், பெரியவர உயிரோட சேர்த்தாஞ்சதா தேராத பண்ணாஞ்சதான் நீங்களே காணாமல் இருந்துக்கலும் அவர் கையிலேயே கொடுத்துட்டேன். ஆண்டவரே அவரிட சித்தம், அவர் ஓடி வந்தார், ஓடி வந்தார், ஆற்றுக்குள்ளே வந்துட்டு எங்கே புண்ணாயிலே நடந்தது, ஆ ஆற்றுக்குள்ளே வந்துட்டு, ஆற்றுக்குள்ளே வந்த உடனே நான் என்ன செய்யறதா, ஒரு 10-25 பாவம் அம்மாரி எடுத்துகிட்டு பனியை குதிச்சுட்டேன், பனியை குதிச்சுட்டு இடுப்பில் கட்டிட்டு வெள்ளத்தை ஒத்தையில் உள்ளே இழுத்தேன், இழுத்து ஆகடைசில் அந்த தண்ணி மறிஞ்சு போகும் இல்லையா, அதுக்கு உள்ளே போயிடுச்சு, உள்ளே போனதுக்கு வந்து அந்தால கம்பை போட்டு தாங்கிட்டு கொடுத்துட்டு போகும். அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. இங்கே நம்ம ஊரில் வள்ளங்கள்லாம் வச்சு நடத்துனீங்களா? ஆமாம், எங்களுக்கு தான் முதல்ல மாதவடியானது எங்களுக்கும் ஆள்கார வள்ளம் பழுவூரில், இப்போ எங்கப்பா சுங்காமரிக்கு பைவர் ஓடாமே இருக்கு, புது பைவர் எடுத்துட்டு வந்து ஓட்டுறான்னு. இது மாலை எவ்வளோக்கு விற்கும்? அந்த ஒரு பொண்ணு அதனால் கெட்டி போட்டுருக்கீங்க, அது எல்லாம் இது ஒரு 50 ரூபா தருவா? 1 கிலோ இருந்து 50 ரூபா தரும். இது எல்லாமே ஆளுக்கு வந்துட்டு தருவாங்களோ? ஆ,